மதுவிலக்கு அதிகாரிகளாக போலீஸ் அதிகாரிகளாக இருந்தவர்களையும் கலெக்டர் அவர்களையும் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தி மீண்டும் தமிழகத்தில் இது போன்ற பேரிடர்கள் இருக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை, இதை கொஞ்சம் விரைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் அங்கே செல்ல இருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பது என்பது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அது மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அது சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அவர்களைத்தான் கேட்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். இந்த இவ்வளவு பேரிடர் நடந்திருக்கின்றது, இதை பற்றி பிரதமர் என்ன நினைக்கின்றார் என்று தெரியவில்லை. தமிழை வெளியே புகழ்ந்து விட்டு தமிழருக்கு துரோகம் செய்கின்ற ஒரு பிரதமராக மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று அவர் சொல்லியிருக்கின்றார், கங்கை தாய் என்னை, கங்கை நதி தாய் என்னை தத்தெடுத்துக்கு எடுத்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அவரை உண்மையாலும் தத்து எடுத்துக் கொண்டிருப்பது கூவம் நதிதான், கங்கை நதி அல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.